வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கும் அன்பர் அவர்கிட்ட அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என்னுடைய பேர் கங்கா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? நான் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்தேன். சரிங்கம்மா. மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வந்துட்டுருக்கிறேன். சரிங்கம்மா. ஓங்காரக்குடியிலுக்கு நீங்கள் முதல் முதல்ல எப்படி வந்தீங்கம்மா? முதன் முதல்ல நான் இப்போ ஒரு வருட காலமாக வந்துட்டுருக்கிறேன். முதன் முதலாக என்னுடைய சகோதரர் ஒரு 6-7 வருடமாக வந்துட்டுருக்கிறாரு. அவர் சொன்னார், சரி எனக்கு நடுவில் ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம் நடந்தது. அப்போ சொன்னார், அங்கே வா சரியாகிடும் எல்லாமே அப்படின்னாரு. நான் அதுக்கும் பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு என்னுடைய துக்கங்கள் எல்லாமே மலை போல் இருந்தாலும் அது சூரியனுக்கு அந்த பனி போல் விலகிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் அந்த இடத்துல இன்றைக்கி நான் என்னுடைய மகள் மகன் மூணு பேருமே ஓரளவுக்கு வாழ்க்கையில் மன அமைதியோடு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அது ஓங்காரக்குடியில் ஐயாவோட ஆசீர்வாதம் தான். அவருடைய ஆசீர்வாதத்தை நான் நிறைய உணர்ந்துருக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் கிடைக்கின்ற நம்பிக்கையில தான் நாங்களும் தினமும் அந்த ப்ரேயர்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஐயாவோட ஞானத்தினுடைய புத்தகத்தை நான் கொஞ்சம் அவருடைய ஆசீர்வாதத்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது. தினமும் சித்தர்களுடைய போட்டி தொகுப்பை காலையில் மாலையில் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதை ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கடந்து வர்றதுக்கு ஐயாவோடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு உதவியாக இருந்தது. கண்டிப்பாக ஒரே வார்த்தையில் இன்றைக்கி நான் சொல்லணும்னா, இன்றைக்கி நான் நின்றுட்டு இருந்த இடம் வந்து ஐயா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவருடைய இந்த இடத்துக்கு நான் வரலைன்னா இன்றைக்கி இந்த பூமியில் நான் என் மகள் மகன் இருப்போமாங்கிறது ஒரு விடை தெரியாத ஒரு இடத்துல தான் இருந்துட்டுருக்கோம். அண்ணன் கூப்பிட்டு வந்தார். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வந்துட்டுருக்கேன். ஐயாவோட ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். மகனுக்கு இடையில் தடைப்பட்ட படிப்பு திரும்ப தொடர்ந்து அவனுக்கு தொடர்றதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. மகனுடைய அவளுக்கு பெரிய மன உளைச்சல் இருந்துட்டு அவருடைய வாழ்க்கை பாதையில் ஒரு பெரிய சோதனை, அதுலேருந்து மீட்டு கொண்டுட்டு வந்து இன்றைக்கி ஐயா அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த இடத்துல அவருக்கு மன அமைதியை கொடுத்துருக்குறாரு. எனக்கும் ஒரு பெரிய மன அமைதியை கொடுத்துருக்குறாரு. எனக்கு வாழ்க்கையில் யார் நல்லவங்க கேட்டவங்க அதெல்லாம் உணர்த்தி எனக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சக்தி எதுவோ அது மட்டும்தான் என்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் அது என்னை கிட்ட கூட வர முடியாது. ஐயா எனக்கு அவ்வளோ பாதுகாப்பாக ஆரமாக இருக்கிறேன். இன்றைக்கி நான் அந்தளவுக்கு பாதுகாப்பு உணர்வு ஒவ்வொரு நிமிஷமுமே எனக்கு அந்த உணர்வு இருக்குது. என்னுடைய வேலையிலையும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி மன அமைதியோடு இன்றைக்கி வாழ்க்கை ஓரளவுக்கு வந்துட்டுருக்கேன்னா அது ஐயாவோட ஆசீர்வாதம். இந்த ஓங்காரக்குடிலுக்கு நான் வந்ததுனால மட்டுமே தான். கண்டிப்பாக இந்த ஓங்காரக்குடிலுக்கு நான் வந்ததில் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி மிகப்பெரிய நல்ல அமைதியான மாற்றங்கள் நான் உணர்றேன், நிறையவே உணர்றேன். நான் நிறைய ஒரு சில நேரத்தில் நான் நினச்சிருக்கிறேன், ஐயா நான் எப்படி என்னுடைய மகளுக்கு இந்த மன உளைச்சலன்னு நம்ம வீட்டு கொண்டு வர முடியும் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லும்போது அதுக்கான அவளுக்கான ஒரு சரியான ஒரு இடத்தை அதுக்கான இடத்த ஐயா கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல மகள் அமைதியாக வேலை பார்த்துட்ருக்குறான். மகனும் தன்னுடைய படிப்பை முடித்து அடுத்த படிப்பு தொடர போகிறான். எனக்கும் மன அமைதி இருக்குது. ரொம்ப அருமையான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஐயா நிகழ்த்திருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா எனக்கு வந்து அடுத்தது எனக்கு ஒரு பெரிய இது என்னென்னா ஐயாவோடைய இந்த ஓங்காரக்குடியில் தான் நான் தொண்டு செய்யணும் தான் என்னுடைய இறுதி இதுவாக. நான் ஐயாட்ட ஆசீர்வாதம் கேட்டேன். ஐயா அதுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. கடவுளுக்கு தொண்டு செய்ய நல்லா இருக்குன்னு சொல்லி போனதாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க எனக்கு. அதனால் அந்த ஒரு ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையில் வந்து ஒரு அமைதி இருக்குன்ற நம்பிக்கையில் விட்டுருக்கிறேன். கண்டிப்பாக கடை மட்டும்தான் எனக்கு அந்த அமைதி இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். நண்பர்களுமே அதை வந்து அந்த அனுபவத்தில் இந்த ஆசீர்வாதம் எல்லா நண்பர்களுக்கும் கிடைக்கணும். ரொம்ப சிறப்புங்கம்மா. இப்போ வந்து ஒரு வருட காலமாக வந்து இங்கே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கம்மா. நீங்கள் இங்கே முதன் முதல்ல வர்றப்போ வந்து உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சா இங்கே வந்து சித்தர்கள் வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க, வெளியில் வந்து சிறுதெய்வ வழிபாடு செஞ்சிட்ருப்பாங்க, அதை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சா இங்கே முதல் முதல்ல ஏற்றுக்க முடிஞ்சது? ஏன்னா அண்ணா வந்து 6-7 வருடமாக வரப்போது எங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு அண்ணன் சொன்னாங்க இது மாதிரிலாம் அங்கே போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல நாங்களே கூட என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். தான் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அதை யோசித்தோம். இங்கே வந்து அடி வச்சுட்டு ஐயாவை நேரடியாக பார்த்தபோது எங்களுக்கு அப்படி ஒரு எந்த வித வேறுபாடும் தெரியல. இதுதான் உண்மையான ஆன்மீகம், இதுதான் ஞானத்துக்கான வழி, இதுதான் உண்மை ஆன்மீகம், இதுதான் இதை தான் கடைபிடிக்கணும். இந்த பசித்தவர்களுக்கு அந்த பசியாற்றக்கூடிய அந்த ஒரு அன்னதானம், அடுத்தது இந்த உண்மையான அந்த வழிபாடு, காலமான எளிமையான அந்த வழிபாடு, குலால் உண்ணாமல் இருக்கிறது, அது வந்து நீங்கள் கேட்டீங்க எதை உணர்ந்தீங்க ஃபஸ்ட்டு சொன்னீங்க, அந்த குலால் உண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு வந்து ஐயா ரொம்ப எளிமையாக எனக்கு கொடுத்துட்டாங்க. அது அந்த இந்த மூணு வழிபாடுமே ரொம்ப எளிமையான வழிபாடு. உண்மையான ஆன்மீகம்னா எது, அந்த ஆன்மீகத்துக்கு எது ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறது இங்கே வந்து பிரதான கண்டுபிடிச்சோம். சிறு தெய்வ வழிபாடுகளுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இதுதான் உண்மையான ஞான ஆன்மீகம்னா இதுதான் உண்மை.
இது வரைக்கும் இந்த அளவுக்கு உண்மையான அந்த ஆன்மீகத்தை பற்றி எந்த யாருமே இது வரைக்கும் வெளியிடலை. அது ஐயா வந்து வெளியிட்டு எல்லா மக்களுக்கும் அது வந்து பெரிய ஐயாவோட பெரிய வாக்கியம் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஒரு உண்மையான ஆன்மீகத்தை புரிய வச்சது ஐயாவால் மட்டும்தான் முடிஞ்சது. சரிங்கம்மா, இப்போ வந்து இங்கே ஐயாவை வந்து பார்த்ததுக்கப்புறமா என்னால் எல்லாமே உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கம்மா. அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து அந்த அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கம்மா. அசைவம் இங்கே வரத்துக்கு முன்னாடி அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை விடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு? என்ன சொல், அதை என்ன விடணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லை என்னன்னு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க? அங்கே போனால் இது மாதிரி சாப்பிடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, அது பாவம். அப்புறம் நாங்களும் யோசிச்சு போது நிறுத்தினேன். ஒரு ரெண்டு மூணு டைம் திரும்ப வந்து கொஞ்சம் சின்னதாக மன தடுமாற்றம் வந்தது. அப்போ நான் வந்து ஐயாட்ட ப்ராமிஸாக சரி இனிமேல் பண்ண மாட்டேன் அதுகளோட நிறுத்தியாச்சு. அது எனக்கு எளிமையாக தான் இருந்தது. இப்போவும் என்னுடைய சொந்தங்கள்ல எல்லாருமே கேட்பாங்க தான், எப்படி இதை எளிமையாக இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடிஞ்சது, இல்லை நீங்களும் பண்ணுங்க அது உங்களால் முடியும், அதுங்களாம் நிச்சயமாக தோணவே தோணாது அப்படின்னு. அந்த எதனால் சாப்பிடக்கூடாது அப்படிங்கன்னு சொன்னாங்களா உங்களுக்கு? புலால் உண்றது அடுத்த உயிர்களை கொள்றது நிச்சயமாக பாவம். அது அந்த அந்த அது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு உணர்வான ஒரு உணவுக்கான சுவையில் அது ஒரு ரொம்ப கொடூரமான அநாகரிகமான ஒரு ருசி. அது வந்து நிச்சயமாக மனிதர்களாக நம்ம வந்து அது தேவையில்லை. அது 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 தேவை அப்படின்னு நினச்சா நம்ம மனிதர்கள் கிடையாது. சரிங்கம்மா, இப்போ வந்து ஓங்கரக்குடியில்னா வந்து என்னன்னே தெரியாது, ஓங்கரக்குடியில் ஆசைன்னா யாருன்னே தெரியாத மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் உணர்ந்ததை கொஞ்சம் சொல்லுங்கம்மா புரியும் விதமாக. இப்போ ஓங்காரக்குடியில் நான் வந்ததுக்கு பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதை நான் நிறையவே உணர்ந்திருக்கிறேன். அதுக்கான ஒவ்வொரு நாட்களும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற பாதையில் நான் உணர்றேன். அதே போல் நீங்களும் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தால் கூட அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட்டு இருக்கிறத விட இங்கே வந்து ஐயாட்ட அந்த கவலைகளை ஒப்படைச்சிட்டு, ஐயா நீங்களே எல்லாமே உங்களுடைய திருவடி தான், உங்களுடைய பொற்பாதங்கள் தான் எங்களுக்கு துணை, நீங்களே வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு நாம் அமைதியாக இருந்தோம்னா நம்முடைய நமக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தால் கூட அது சூரியனை கண்ட பனிப்போல விலகி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் கட்டாயமாக. கண்டிப்பாங்க, அது உங்கள் எல்லாருக்கும் அன்பர்களாகிய இந்த எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் விருப்பப்படுறேன். கண்டிப்பாங்கம்மா. இப்போ இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. ஆறுமுக அரங்குமுக தேசிக சுவாமிகள் தான் உண்மையான சித்தர்களுடைய வழிபாடுகளில் நமக்கு காமிச்சு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தவங்க. அவங்களுடைய திருவடிகளை எல்லாருமே நம்ம போட்டணும் அப்படின்னாக்கா நம்ம கட்டாயமாக ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழறதுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக நமக்கு அது அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அவர் ஐயாவோட ஞான திருவடி புத்தகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நூல். நமக்கு எப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு புனித நூல் இருக்கோ அதுபோல் நம்முடைய ஓங்காரக்குடியில் சம்மந்தமாக ஒரு புனிதமான நூலாக நம்மளுடைய வீடுகளில் நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம அதை படிக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் ஞான திருவடி புத்தகம். அது எல்லாருடைய கைகள்லேயும் கிடைக்கிறதுக்கு ஐயாவோட ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்புகிறோம். எல்லாரும் அந்த ஞான திருவடியை படித்து ஒரு நல்ல ஆன்மீகத்துக்கு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்றது ஒரு உறுதியாக சொல்கிறேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. இதுவரைக்கும் உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் அரங்கரை டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அரங்கரை டிவி சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்மா.